நல்லா இருக்கு ப்ரோ. எஸ்கே எப்படி பண்ணிருக்க? ஆ சூப்பரா பண்ணுங்க. படம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்க பார்க்கல நல்லா இருக்கு. வேணா வேணா மொக்க படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா 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 இருக்கு பார்க்கலாம். ஓரளவு பார்க்கலாம். எதிர்பார்த்து எப்பவுமே சிவகார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹீரோயினுக்கு ஒரு நடிச்சுட்டு இருந்தாரு. இப்போ ஹாலிவுட் சைட்லேருந்து ஒரு பாட்டு அடிக்கிறாங்க. அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்களோட காம்போ எப்படி? ஓகே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லவ் ஸ்டோரியாக இருக்குது. ஓகே தான். பட் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கிட்ஸுக்கு அளவுக்கு நல்லா தான் பிடிச்சிருக்காரு. எஸ்கே அந்த அளவு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நல்லா இருக்கு. எஸ்கே எப்பவுமே ஒரு அனிருத் காம்போவில் தான் வந்து எப்பவுமே மியூசிக் பண்ணி அது ரொம்ப டாப் இட்டு கொடுத்துருக்கு. ரொம்ப ரீச் ஆகிருக்கு. கமான் கூட பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்கு? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. கேட்க நல்லா இருக்கு. அந்த பிம்பிலிக்கு பிலாபி சாங் எப்படி டான்ஸ் பண்ணியிருக்காரு? சூப்பராக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் தான் பயிருக்காரு. டான்ஸில் வந்து ஜிம்பிளி தளபதி சங்க சாங் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சாங்கும். டான்ஸ் நல்லா தான் இருக்குது. இல்லை ப்ரோ ஒன்று சொல்கிறதுனால இருக்குது. எந்த அளவுக்கு பண்ணிடுறாரு? காமெடி தான் ப்ரோ. ஃபாரின் லேடி எப்படி பண்ணிடுறாங்க? ஓரளவுக்கு ஓகே ப்ரோ. நல்லா தான் இருக்குது. என்ன டான்ஸ்லாம் இருக்கும். நல்லா கற்றுக்கணும். டான்ஸ்லாம் ஆடணும். ஆடணும். டான்ஸ் வரல ஆடுறதுக்கு. அவங்க ஃபாரின்ல சூப்பராக இருக்குது. செஞ்சுட்டானுங்க. ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்கு. போர் பற்றி பேசுகிறாங்க. வேறு எந்த மாதிரி பேஸாக கான்செப்ட் எதிர்பார்த்து வரலாம்? யாரெல்லாம் வரலாம் மூவிக்கு? மூவிக்கா? எல்லாருமே வரலாம். நல்ல மெசேஜ். இந்த தீபாவளி நல்ல தீபாவளியாக இருக்கும் அந்த மூவி. ஆ நல்லா இருக்கும். இந்த படத்தில் வந்து ஊ ஆம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல, அது வந்து ட்ரெண்டிங் த்ரீல போயிட்டு இருக்கு மியூசிக்ல. அதை பத்தி உங்க ஃபேன்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரெண்டிங் த்ரீ ட்ரெண்டிங் போறதுனால அது கொஞ்சம் நம்ம ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான் பிரதர். படமே அந்த சாங் மட்டும் இல்ல, படமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல. அதனால அதை கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் நாளாகவும் அதை ஏத்துக்கிற வரைக்கும் நாங்கள் பொறுத்து தான் ஆகணும். படத்துக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுக்குதா இருந்தால் ஃபைவ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ரேட்டிங் நாங்களாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபைவ்க்கு ஃபைவ் தருவோம்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஆடியன்ஸோட பதில் தான் நம்மளுக்கு. ஒரு ஆனஸ்ட் பப்ளிக் ரிவ்யூவாக சொல்லணும்னா எவ்வளோ கொடுப்பீங்க? அண்ணனுக்காக ஒன்றா சொல்லலாம் வந்தால் ஃபோர் சொல்லலாம். எங்களுக்காக மக்களுக்காக சொல்கிற மாதிரி ஒரு 2.5 சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த டான் டாக்டர் கண்டினியூவாக ப்ரோ ப்ரோ அதுக்கு அதுக்கப்புறம் இதை கொடுப்பாருன்னா நாங்களே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அதோட மூணாவது வெற்றி தொடர் வெற்றி இல்லை. இது வந்து ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க பிரதர். இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் மூவி தான். ஸோ அதனால் இது வந்து நான் அப்படி தான் பார்த்துருக்கணும். கட்டி நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் உள்ள பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது. ஃபன்னாக போயிடலாம். அதுதான் இது ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கக்கூடிய அவங்க மட்டும்தான் பிரதர் பார்க்க முடியும். பசங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் பார்க்க முடியாது பிரதர். ஃபேன்ஸுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஃபேன்ஸுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஃபேமிலிக்கு கிட்ஸுக்கோனா ஓகே பிரதர். இதுக்கப்புறம் தியேட்டருக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது? அவங்களுக்கு பார்க்கணும் விரும்புறதுதான் வரட்டும் பிரதர். நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்மளை அவங்க தப்பான ரிவ்யூ கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு பார்க்கணும்னு வந்துச்சுன்னா வரட்டும். என்ன ஒன்று எல்லா யாரோ ரிவ்யூ கேட்கக்கூடாது. அவங்களுக்கு தோணுச்சா அதை பார்க்கலாம். அவ்வளோதான். இதுக்காக ஃபுல் ஃபன் தெரியுதா? நல்லாதான் இருக்கு. நல்லா பண்ணிருக்கேன். தமிழ் இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எக்ஸ்பிரஷன் இல்லாமல் நல்லா இருக்கு. படம் படம் என்ன மாதிரி ஸ்டோரி பேசுறீங்க? லவ் ஃபுல்லாக லவ் தான் படம். ஃபாரின் ஹீரோயின் அடி பண்ணியிருக்கேன். ஆ நல்லா பண்ணிருக்கேன். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருப்பா? எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா இருக்கு. நான் படம் நல்லா இருக்கு ப்ரோ. சம ப்ரோ வேற லெவல்ல. சம ஃபன். பக்கா ஸ்கே. வேற லெவல்ல. ஹாட்ரிக். சத்யராஜ் ஓடி வேற மாதிரி. அவர்தான் வேற லெவல். ஆண்டிலிக்கு பில்லாப்பி சாங் சாங் வேற லெவல் தல. சாங் சம்மே இருக்கு. சாங் ஹீரோயின் மரியா வேற லெவல். தமிழே பேசுது வேற லெவல். ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஆ சம ப்ரோ. கிரின்ஜ் ப்ரோ. படம் ஃபுல்லா ஃபன் 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 தான் ப்ரோ. காமெடி கிரின்ஜ்ரா. அந்த கிரின்ஜ்காக பாக்கலாம். வெளிநாட்டுக்கு சொல்லல. அது இந்தியன்ஸுக்கு சொல்லலாம். எல்லாருக்குமே அது கொஞ்சம் நல்லாதான் பிரதர் இருக்கும். ஏன்னா அது இந்தியன்ஸுக்கு சொல்லணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொல்லல. சோ அதனால அதை ஏத்துக்கலாம். இப்ப நாங்களே கூட அதை வெளியில போய் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் பிரதர். வெளியில் வந்து தான் பிரதர் செலிப்ரேஷன். க்ரௌடு கொடுக்குறதா எங்களோட செலிப்ரேஷன். அவ்வளோதான். அது மட்டும்தான். நாங்கள் எங்களும் தனிப்பட்ட விதமெல்லாம் இல்லை. பசங்களுக்கும் மக்களுக்காக மட்டும்தான். இந்த படத்தை பற்றி வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பம் இருக்கா? அடுத்த படத்துக்காக வெயிட்டிங் பிரதர். அது மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். மாவீரனுக்காக அவருடன் கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கோம் ரசிகர்கள் நாங்கள்.